வீடியோவை பார்க்கறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க. தீவிரவாதிகள் ஊடுருவல் இருப்பதாக கிடைத்த தகவலை அடுத்து அசம்பாவிதங்கள் எதுவும் நடைபெறாத வகையில் சென்னை முழுவதும் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளதாக சென்னை காவல் ஆணையர் ஆ.க.விஸ்வநாதன் தெரிவித்துள்ளார். சென்னை வேப்பேரியில் உள்ள காவல் ஆணையர் அலுவலக வளாகத்தில் தனியார் அறக்கட்டளைக்கு நன்கொடையாக ஆம்புலன்ஸ் ஒன்றை காவல் ஆணையர் விஸ்வநாதன் வழங்கினார். மேலும் அந்த தனியார் அறக்கட்டளை சார்பில் வழங்கப்பட்ட 2 லட்சம் ரூபாய் பணத்தை ஏழை பெண் ஒருவருக்கு திருமண உதவித் தொகையாக அவர் வழங்கியுள்ளார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த காவல் ஆணையர் விஸ்வநாதன் தீவிரவாதிகள் ஊடுருவல் இருப்பதாக நேற்று கிடைத்த தகவலின் அடிப்படையில் அசம்பாவிதங்கள் ஏதும் நடைபெறாத வகையில் ஸ்டாமிங் ஆபரேஷன் உள்ளிட்ட பாதுகாப்பு பணிகள் பலப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். பிடிடி டெவலப்மெண்ட் ட்ரஸ்ட்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா முதல் கட்டமாக வந்து நிறைய சர்வீஸ் பண்ணியிருக்கோம். இதில் முதல் கட்டமாக வந்து பார்த்தீங்கன்னா ஆம்புலன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஏழ்மை நிலையில் இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டலை சர்வே பண்ண முடியாதவங்களுக்கு ஆம்புலன்ஸ் நாங்கள் கொடுக்குறோம். இந்த சரகணி ஹாஸ்பிட்டலில் இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டல் கூட எங்களுக்கு எப்படி தெரிஞ்சதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா கஜா புயலில் ஒரு சில இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அரசாங்கம் போக முடியாத இடத்துல கூட நாங்கள் போயிட்டு சர்வீஸ் பண்ணும்போது அந்த இடத்துல இந்த ஹாஸ்பிட்டலை பார்த்துருந்தோம். முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா இந்த சிவகங்கை டிஸ்ட்ரிக் இருக்கக்கூடிய எல்லாருமே இதில் பயனடைவாங்க. நிறைய மனநோயாளிகள் வந்து பார்த்திங்கன்னா அதில் பயனடைவாங்க, கர்ப்பிணி பெண்கள் பயனடைவாங்க. ஸோ அதுக்காக தான் இந்த ஒரு ப்ரோக்ராம் வந்து ரெடி பண்ணி நாங்கள் கொடுத்துருக்கோம். தமிழ்நாட்டில் தீவிரவாதிகள் ஊடுருவல் சம்பந்தமாக ஒரு அலர்ட் வந்திருக்கு. அதற்கான எல்லா முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள், ரோந்து பணிகள், பாதுகாப்பு பணிகள் மற்றும் சோதனை பணிகள் எல்லாத்தையும் மிகுந்த விழிப்புணர்வோடு சென்னை பெருநகர காவல்துறை செய்து கொண்டிருக்கிறது. எந்தவித அசம்பாவித சம்பந்தமும் இல்லாமல் இருக்க ஸ்டாமிங் ஆபரேஷன் போன்ற மற்ற நடவடிக்கைகளும் முடுக்கிவிடப்பட்டுள்ளன.